வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி வேல்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்மளோட ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான பேக்குன்னு சொல்லலாம் ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு பேக் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்ய போகுது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு சண்டான் இருந்தால் கூட ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வந்தாலே போதும் உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் பிம்பிள் மார்க்ஸு பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சரி பண்ணி கொடுத்துரும் நம்மளோட சேனல்லே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கின் வைட்னிங் பேக் வந்து நான் போட்டிருந்தேன் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு கோட் ஆச்சுக்கா சூப்பர்க்கா தேங்க்ஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் கொடுத்துருக்கீங்க அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அந்த வீடியோ யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாக்ஸில் இருக்க லிங்க்கை க்ளிக் பண்ணி பாருங்கள் இல்லைனா உங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில் எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு ஒரு சுத்தமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி இருக்குது இல்லையா அது வந்து சேர்த்துக்கோங்க எந்த அரிசினாலும் பயன்படுத்தலாம் ஈவன் பாஸ்மதி ரைஸ் இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ரேசன் அரிசி இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இது ஃபுல்லாகவும் நான் சேர்க்க இல்லை இதில் பாதியை மட்டும்தான் நான் கட் பண்ணி இப்போ சேர்க்க போகிறேன் பாதி உருளைக்கெழங்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அந்த பாத்திரத்தை அப்படியே வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம் நம்ம சேர்த்த அரிசியும் உருளைக்கிழங்கும் இருக்கும் இல்லையா அது ரெண்டும் நல்லா வெந்து வரணும் இது வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஆகும் நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் இப்பவே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு அரிசி இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா இது நல்லா குக்காகி வந்துடும் நம்ம ஊற்றுற தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு கம்மியாகிடும் இப்போ பாருங்கள் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நம்ம சேர்த்துருந்த அந்த உருளைக்கிழங்கும் அரிசியும் நல்லா நமக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இதை அரைக்கும் போது தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து அரைங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் இதில் இருக்க பாருங்களா தண்ணி அந்த தண்ணியை சேர்த்துறீங்க புதுசாக தண்ணி சேர்க்காதீங்க இந்த பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திக்காக தான் இருக்கணும் ஸோ ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா லிக்விடாக போயிடும் ஸோ அதை கவனமாக வச்சுட்டு நீங்கள் அரைச்சி வந்து வச்சுக்கோங்க இப்போ நான் அரைச்சி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் இது கூட நம்ம வந்து இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் நம்ம இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதில் மில்க்கெலாம் ஆட் பண்ண போகிறோம் அப்போ நமக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்ளை பண்ணும்போது நம்ம ட்ரெஸ்ஸில் உழுகிற மாதிரி கீழே உழுகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஸோ அதை கவனமாக பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து கான்ஃப்ளார் மாவு சேர்க்க போகிறேன் கார்ன்ஃப்ளவர் மாவுனால் சோள மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் சோள மாவு வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி சேர்க்க போகிறேன் ஏன் சோள மாவு சேர்க்குறோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட ப்ளீச்சிங் ஏஜென்ட்னு சொல்லலாம் இது நம்மளை நல்ல ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு சன் அண்ட் பிக்மெண்டேஷன்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் க்யூர் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த கான்ஃப்ளவர் மாவு தான் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும் ஸோ கான்ஃப்ளார் மாவு ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் என்னென்ன பொருள் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் நிறைய பேர் வந்து இதை ஸ்கிப் பண்ணலாமா அதை ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க நான் வீடியோவில் சேர்த்துருக்கதை கண்டிப்பாக நீங்களும் ஆட் பண்ணுறதுக்கு இருக்கு பாருங்க அடுத்ததான் நான் சேர்த்துருக்கிறது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரா மில்க் சேர்த்துருக்கேன் ரா மில்க்குனா ஒன்றும் இல்லை காய்ச்சாத பால் இருக்கு இல்லையா அதுதான் காய்ச்சாத பால் வந்து ரெண்டு டேபிள் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இப்போ நமக்கு ஸ்கின் ஒயிட்னிங்கான பேக் வந்து ரெடியாக இருக்குது இதை நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது எப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை நீங்கள் உங்களோட ஃபுல் பாடிக்குமே அப்ளை பண்ணலாம் ஃபுல் பாடிக்கும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா குளிக்க போகும்போது மட்டும்தான் உங்களால் இதை யூஸ் பண்ண முடியும் ஸோ குளிக்க போகிற ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் உடம்புல இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நார்மலாக இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக என்ன சோப் யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இந்த பேக்கை நீங்கள் ரொம்ப ஆக விட்டிங்க அப்படின்னா நம்ம பாடியோட ஒட்டிட்டு காஞ்சதுக்கப்புறமா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ மேகிமம் நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே ரிமூவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு மட்டும் தான் இதை அப்ளை பண்ண போகிறேன் இல்லை என்னோட கைக்கு மட்டும் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதை நல்லா ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நார்மலாக வாட்டர் கொண்டு வாஷ் பண்ணிடுங்க நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் சோப்பு போட வேண்டாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒரு மணி நேரம் கழித்து உங்களோட ஃபேஸ்க்கு நீங்கள் சோப் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் இந்த பேக்கை வந்து பயன்படுத்தணும் நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் இந்த பேக் நீங்கள் ரெடி பண்ண போறீங்க அப்படின்னா செய்து இதில் பயன்படுத்தியிருக்க எல்லா பொருட்களையும் வாங்கி வச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க சில பேர் ஸ்கிப் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இந்த பேக்கை வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூன்று முறை வந்து ட்ரை பண்ணிவிடுவாங்க டெய்லி பேசஸில் நீங்கள் யூஸ் பண்ண இந்த ஒரு பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் பிம்பிள் மார்க்ஸு பிக்மெண்டேஷன் டார்க் சர்க்கிள்ஸ் இது எதுவுமே இருக்காது சில பேருக்கு அந்த மங்கு கரலாக இருக்கும் இல்லையா இதை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்த பயன்படுத்த அந்த மங்கும் பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிச்சிடும் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பேக்கை நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணிவிட்டு வாங்க ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இதுபோல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களோட ஃபோனுக்கு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்